வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. திருச்சியில் அரசு பள்ளி ஆசிரியர்களிடம் ஆசை வார்த்தை கூறி ஒரு கும்பல் வினோதமான மோசடியை அரங்கேற்றி இருக்கிறது. மாணவர்களுக்கு வழிகாட்டும் ஆசிரியர்கள் மோசடி மன்னர்களிடம் ஏமாந்தது எப்படி? நர்ந்தலா பெரிய டாலன்ட் இல்லனே, என்னது இத்தனை பேர் ஏமாத்திருக்கான்? ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக்கூடும். சதுரங்க வேட்டை சினிமா பாணியில் 100,000 ரூபாய் முதலீடு செய்தால் நாள்தோறும் 500 ரூபாயும் 10 மாத முடிவில் அசல் தொகையையும் திருப்பித் தருவதாக ஒரு கும்பல் ஆசையை தூண்டி மோசடி செய்துள்ளது. மாணவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் இந்த மோசடி கும்பலின் ஆசை வார்த்தையில் மயங்கியது எப்படி? என்ன நடந்தது திருச்சியில்? திருச்சி மாவட்டத்தில் கல்வித்துறை அதிகாரியாக பணிபுரிந்து வருபவர் சிவநேசன். இவர் முத்தரசநல்லூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் அரசு ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். அந்த ஆசிரியர்களை இணைத்து ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்றை துவக்கியுள்ளார். அந்த குழுவில் சிவநேசன் ஆடியோ ஒன்றை பதிவு செய்தார். தனக்கு தெரிந்த துறையூரைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் செல்வராஜ் என்பவர் தொடர் விடுமுறையில் இருப்பதாகவும், அவர் மேக் யுவர் செல்ஃப் என்ற மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனம் நடத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். அதில் 100,000 ரூபாய் முதலீடு செய்தால் நாளொன்றுக்கு 500 ரூபாய் வட்டியாகவும் 10 மாத முடிவில் அசல் தொகையை திருப்பித் தருவதாகவும் நல்ல நிறுவனம் பணத்திற்கு தான் உத்தரவாதம் என கூறியுள்ளார். நண்பர்களுக்கு வணக்கம். துறையூரில் வந்து என்னோட ஃப்ரெண்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் செய்கிறாரு. இவர் கிட்டத்தட்ட 2 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. 1,00,000 ரூபாய் கொடுத்தோம்னா நம்ம அவர் டெய்லி வந்து 500 ரூபாய் ஆர்ஐ பேஸில் நமக்கு மாதம் 2 முறை வந்து நம்ம வங்கி கணக்கில் செலுத்திடுறாரு. நம்ம தருமபுரி பகுதியிலேருந்து நிறைய ஆசிரியர் நண்பர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி 7 மாதம் ஆசி. விருப்பம் உள்ள நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க. உங்களுக்கு பணத்துக்கு உத்தரவாதம் நான். 100,000 ரூபாய்க்கு எப்படி நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் கொடுக்க முடியும் என ஆசிரியர்கள் கேட்டபோது, அவர்கள் ட்ரேடிங் தொழில் செய்து வருவதாகவும் அதில் முதலீடு செய்து அதில் வரும் லாபத்தை பிரித்து கொடுப்பதாக கூறியுள்ளார். இவங்க முழுமையாக வந்து ட்ரேடிங் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. இந்த ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே நல்ல ஒரு அனுபவம். இவங்க முழுமையாக வந்து ட்ரேடிங் தான் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பெரிய அளவில் ஆனியன், மிளகு இது மாதிரி வந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க பிஸ்னஸுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து நம்மகிட்ட கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. நம்மக்கிட்ட வாங்கின பணத்துக்கு உத்தரவாதமும் கொடுத்துட்றாங்க. எப்போ இருந்தாலும் பணமும் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இந்த பணம் வந்து நமக்கு வந்து 200 நாள் தருவாங்க. இந்த பிளான் யாராவது வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோனில் கேளுங்க, நான் விவரமாக சொல்கிறேன். நல்ல சேஃப் ஜோன் தாங்க. சிவநேசனுடன் இணைந்து செல்வராஜ் நம்பிக்கை வார்த்தைகளை கூறியதாக தெரிகிறது. கல்வித்துறையில் உயர் பொறுப்பில் உள்ள அதிகாரியும் அரசு பணியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலரும் கூறுவதை நம்பி பல ஆசிரியர்கள் பணத்தை கட்டியுள்ளனர். ஆசிரியையாக இருக்கும் ஒருவர் தனது கணவர் மூலம் நகையை அடகு வைத்தும் கடன் வாங்கியும் 47,00,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். ஆரம்பத்தில் முறையாக வட்டி பணம் கொடுத்து வந்த நிறுவனம் திடீரென்று பணம் கொடுப்பதை நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் முதலீடு செய்த பணத்தையும் சுருட்டி கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மோசடியில் ஈடுபட்டதாக செல்வராஜ் மற்றும் சிவநேசன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 1,00,000 ரூபாய் கொடுத்தா டெய்லி 500 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லி, ரெண்டாவது அந்த எம்டி வந்து இவரோட ஃப்ரெண்டு தானா அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள்கிட்ட எவ்வளவோ உட்காந்து கேன்வாஸ் பண்ணி பணம் வாங்கி போட்டார். இன்றைக்கி நாங்கள் அவரை போய் கேட்டோம்னா அவங்க வீட்டுக்காரம்மா சண்டைக்கு வருது. அவரு சண்டைக்கு வர்றாரு. கேட்டால் கம்பெனியில் எம்டி தெரியாதுங்கிறாரு. ஆனால் அவரே வந்து ஒரு ஆடியோ போட்டிருக்காரு, பணத்துக்கு நான் பொறுப்பு, என்னை நம்பி போடுங்க அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது சில போலீஸ்காரங்களும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி செல்வராஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்கள்கிட்ட பணம் வாங்கி போட்டது முழுக்க முழுக்க சிவநேசன் தான். சிவநேசன் ஒருத்தன் இல்லைனாக்க இந்த கம்பெனியே நடந்திருக்காது. முழுக்க முழுக்க வேலை செஞ்சது ஃபுல்லுமே சிவநேசன் தான். இது தொடர்பாக சிவநேசனிடம் விளக்கம் கேட்டபோது தனக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்றும்,
அவர்கள் அனைவரும் செல்வராஜிடம் தான் பணம் கொடுத்ததாகவும் கூறினார். இல்ல சார், இப்ப என்னன்னா நாங்க வேற எங்களுக்கு வந்து செல்வராஜ் வேற யாருமே தெரியாது. ஆனா நான் சார் அவங்க இல்லைங்க சார், அவங்க எல்லாமே செல்வராஜ் யாருன்னு தெரியுங்க சார். இல்ல இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சாலும் என்ன சொல்றாங்க, சிவனேசனை நம்பிதான் நாங்க பணம் போட்டோம், வேற யாரையும் நம்பியும் போட்டோம். அதான் உண்மை இல்லைங்க சார். அப்ப நீங்க எதுவும் ஏமாத்தல அப்படிதானே சார்? இல்ல நான் ஏமாத்தலீங்க, நான் எந்த இதையும் ஏமாத்தலீங்க சார். பல்வேறு இடங்களில் ஃபைனான்ஸ் நிறுவனம் என்ற பெயரில் ஆசை வார்த்தை கூறி மோசடியில் பல கும்பல் ஈடுபட்டு வருகிறது. மக்கள் யாரும் அறியாமையில் ஏமாந்துவிட வேண்டாம் என்று போலீசார் அறிவுறுத்தி வரும் நிலையில் அரசு பள்ளி ஆசிரியர்களே பேராசையில் மோசடியில் சிக்கிய சம்பவம் திருச்சி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.